அவர்களை வந்து திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக அனைத்து அறக்கட்டளையினுடைய இணைய ஊடகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பான சிந்தனை விளக்கம் அளிக்க இருக்கிறாங்க. அவரை பற்றி மல சில குறிப்புகளை நம்ம எடுத்துக்கலாம். அவர்கள் வந்து பேராசிரியர் பயிற்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 10 வருட அனுபவம் உடைய மனவளக்கலை பேராசிரியர். அவர் எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் படிச்சிருக்காங்க, பிஎட் படிச்சிருக்காங்க, பிஜி டிப்ளமா இன் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அதில் படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் டிப்ளமா இன் யோகா, டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் என்று வாழ்க்கைக்கு மிக முக்கியமான தேவையான விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக படித்திருக்காங்க. அவர்கள் சென்னை போர்ட் என்று சொல்லக்கூடிய ஆர்பர் துறைமுகத்தில் வந்து வேலை செய்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேளச்சேரியில் இருந்து கொண்டு வேளச்சேரி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையிலும் திருவான்மியூர்லேயும் சென்னை போர்ட்லேயும் மனவளக்கலைக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மிக சிறப்பு மிக்க உமா அம்மா ஸ்ரீகாந்த் அம்மா அவர்கள். அவர்கள் வந்து நம்ம இன்னைக்கு தவம் நடத்தி கொடுத்த பேராசிரியர் உஷா வி கே அம்மா அவர்களும் இருவரும் வந்து இரட்டை சகோதரர்கள். இந்த இரட்டை சகோதரர்கள் ஒருவர் தவம் நடத்தவும் ஒருத்தவர் சிந்தனை விளக்கம் அளிக்கவும் நமக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகர்ஷி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நானும் ஒரு இரட்டை சகோதரர் தான். எனக்கு இரட்டை சகோதரர்களாக உள்ள உமா அம்மா அவர்களையும் உஷா அம்மா அவர்களையும் வாழ்த்தி மகிழ்கிறேன். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். அவர்களுடைய சிந்தனையென வாழ்க வல்லமுடன் சிறப்பான ஒரு சிந்தனை வழக்கு அளிக்குமாறு அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வல்லமுடன், வாழ்க வல்லமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வணக்கம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நல்ல ஒரு சிறப்பான முறையில் நம்மை அறிமுகம் செய்து வைத்த திருவள்ளுவர் அறக்கட்டளையின் பொறுப்பாசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா, உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு நம்மை அறிமுகம் செய்து வைத்த ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று குழுமியிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பானதொரு தவத்தை இனிதே நடத்தி கொடுத்த பேராசிரியர் உஷாமா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இளநீராய் மழை நீராய் தொண்டின் சாமியம் பற்றி இன்றைய சிந்தனை தலைப்பு. இயற்கை தருகின்ற பாடம் எப்பயுமே முழுமையானது. ஒரு சாக்கடையில் சேற்றில் சகதியில் வளருகின்ற தென்னம்பிள்ளை தூய நீரை உள்வாங்கி உறிஞ்சி 60 அடி மேலே கொண்டு சென்று அந்த மூடிய குமிழியை போல உள்ள பாத்திரத்தில் தூய நீரை சேகரித்து அதை தேன் சுவையுடன் மாற்றி இளநீராக சிறப்பித்து நமக்கு கொடுக்கின்றது. எத்தனை அழகு! இதில்தான் இயற்கை, இயற்கையின் விந்தை தானே இது. அதே போல தூய உள்ளம் தொண்டுள்ளம் கொண்ட நல்ல உள்ளம் எத்தனை இடர்பாடுகம் துன்பம் வரினும் தன்னுடைய உயர்ந்த தொண்டு உள்ளத்தில் இருந்து கீழே இறங்கிறதே கிடையாது. அத்தகைய தூய உள்ளங்கள் துன்பம் தானேற்று இன்பம் பிறருக்கு அளிப்பார்கள்
ஈசன் நிலை அறிந்தவர்கள்னு அருத்தந்தை சொல்லுவாங்க. அருத்தந்தையை எடுத்துக்கிட்டா தொண்டிற்கு இலக்கணமாக வாழ்ந்தவர் தானே. உலகம் என்று வருவதற்கு முன் அந்த வீட்டுக்குள்ளேயே அவர் அவரை வந்து இயற்கை எவ்வளவு செப்பனம் செய்தது. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில அவருடைய சகோதரர் வாங்கிய கடனை இவருதான் அடைக்க வேண்டியிருந்தது. அவருடைய குழந்தைகளை தன் குழந்தையாக வளர்த்தவர் தானே மகரிஷி. ஆசை ஆசையாக போட்டிருந்த மோதிரத்தை தம்பி கேட்டார்னு கொஞ்சம் கூட யோசிக்காம கலட்டி கொடுத்தவங்க தானே அருத்தந்தை. பின்னாளில் இயற்கை அவரை பெரிய விஷயத்துக்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த சின்ன 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 டெஸ்ட கொடுத்து அவரை பக்குவப்படுத்தியது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. கூடுவாஞ்சேரியில அவர் வாங்கிய இடத்தை ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அபகரிக்கும் போது ஏதுமே பேசாம அந்த இடத்த விட்டு அகன்றவர் தானே மகரிஷி. வணிகத்தில் எடுத்துக்கிட்டா கூட நட்டம் வர ஒரு காரணம் அவர் தனக்கு வந்த லாபத்தை அவரே வச்சுக்காம தொழிலாளர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் தானே. இயற்கை நிலையினையும் எண்ணத்து நிலையினையும் இன்ப துன்ப இயல்பையும் அறிந்த அந்த பேரறிவுடைய எல்லையில நிலைத்து தான் தனதுன்ற அந்த குறுகிய நிற்கும் அந்த எல்லையை கடந்து தன்னை உலக வாழ்வின் நலத்திற்காக அர்ப்பணித்து எண்ணம் சொல் செயல் என்று மூன்று வித ஆற்றலை பயன்படுத்தும் பெருநோக்க செயல் அவருடைய தொண்டின் சிறப்புன்னு சொல்லலாம். அது மதிக்கத்தக்க ஒன்று, மதிப்பு மிக்க ஒன்று, போற்றலுக்கு உரியது. வாழ்வதனை முற்றுணர்ந்து அதை அமைதி வெற்றி வழிகண்டு வாழ வைக்கும் பேரறம் தானே தொண்டு. மழை நீராய் தொண்டின் சாமியம் என்ன? கடல் நீர் எவ்வளவு உப்பா இருந்தாலும் அது ஆவியாக மாறும் பொழுது தூய அணுக்களை மட்டுமே ஈர்த்து கொண்டு அதை மழை நீராய் எந்த பாரபட்சம் இன்றி வான்மழையாய் பொழிது வையகத்தை காத்து கொண்டு நிற்கு. எந்த பாரபட்சமும் பார்க்கறது இல்லை. தூய்மையாக்கும் பணி உயிரை கொடுக்கும் செயல அயராது செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதே போல பிற துன்பம் துடைப்பதற்கே தன் வாழ்நாளை பேரறிவோடு பணித்தல் தொண்டாகும் என்று தொண்டின் பெருமையை பாடியவர் அருத்தந்தை. ஒரு சின்ன சம்பவம் வைத்து சொல்லணும்னா, ஒரு அம்மா கீரை விற்பாங்க ஒரு பிளாட்ல. பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் அந்த கீரைய அப்படியே எடுத்து அது ஒரு கை அப்படியே எடுத்த தட்டுல போட்டு கொடுக்கும் போது அதை அப்படியே விரிச்சு அப்படி காமிப்பாங்க. நிறைய இருக்கிறது போல அது செதற விட்டு இந்தா வச்சுக்க ஒரு அணா குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்குவாங்க. அப்ப அந்த முறம் நிறைய அந்த கீரை இருக்கும். அந்த அம்மா என்ன செய்வாங்க, வாங்குறவங்க விட்டாதானே அது மொத்தத்தையும் எடுத்து சுருக்கி ஒரு அந்த முறத்துடைய ஓரத்துக்கு கொண்டு வந்து என்னது இது, கொஞ்சோண்டு கீரை இன்னும் கொஞ்சம் போடு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப மறுபடியும் எடுத்து இவங்க போட அவங்க இன்னும் கொஞ்சம் கொசுறு கிடைக்காதான்னு எதிர்பார்க்காக இப்படியே ஒரு அங்கலாப்பாக தான் இருக்கும் அந்த கீரை வாங்குறது. என்ன ஆகும்னா அந்த திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா மயக்கம் லைட்டா அப்படியே தலை சுத்தி கொஞ்சம் சாஞ்சிருச்சு கீரைக்காரம்மா. உடனே இவங்க அப்படி நாடி பிடிச்சு பார்த்தவங்க, என்ன நீ, உனக்கு புள்ள பறக்க போகுதா, இப்படி சாப்பிடாம வந்தியா காலையில இந்த வெயிட்ட தூக்கிக்கிட்டு இப்படி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஓடி போய் இட்லி நெய்யே காப்பி பாலெல்லாம் போட்டு கொண்டு வந்து அந்த கீரை கம்மாக்கு கொடுத்து நாளும் கவனிக்கிறது முன்னாடியே எடுத்து வச்சிடுறது.
வீட்டுல ஒரு ஸ்வீட் செஞ்சா கூட கீரைக்காரமாக்கு. அப்ப அந்த பிள்ளைங்க கேட்பாங்களாம், நீ என்னம்மா இவ்வளவு இது பண்ண, அந்த அம்மாக்கு ஒன்றை அண்ணாக்கு நீ கொடுத்துருக்கதான இப்ப எல்லாம், ஒரு அண்ணாக்கு பேரம் பேசுன அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் கிண்டல் செஞ்சுச்சான். கீரை வாங்கியது வியாபாரம், அதில் கணக்கு பார்க்கணும், அப்போதுதான் உருப்பிடணும் முடியும் இல்லையா. அப்ப தர்மம் அப்படின்னு செய்யும் போது அதுல கணக்கு பார்க்கலாமா? கணக்கு பார்க்க கூடாது. குரல் கூட என்ன சொல்லுது? மனதிற்கண் மாசிலனாதல் அனைத்து அரண் அப்படின்னு பேசியவர் தான் நமது தெய்வ புலவர். தர்மங்களை இரவல் புத்தகத்துல நம்ம தேடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தர்மங்களை சொந்த அனுபவங்களை கொண்டு நாம வைத்து கொள்ளணும். அதாவது அங்கேருந்து வரணும், நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. சுவாமிஜி சொல்லுவாங்க, உன்னை வந்து சுய பரிசோதனை செய்து கொள். பொருள், புகழ், செல்வாக்கு, வேலை, வசதி, வாய்ப்பு, சூழ்நிலை எந்த இடத்தில் இருக்கின்றாய் என்று பார்த்து கொண்டு. பணமாதான் கொடுக்கணும்னு இல்லை, அத கேஷா கொடுக்கணும்னு இல்லை, கைண்ட்னஸாவும் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க. அதாவது கொடுப்பதுல மகிழ்ச்சி இருக்கு. அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரர் இருந்தாராம், அவரு பயங்கரமான கஞ்சனம், அவரு யாருக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாராம். அப்ப அந்த ஊர்ல அந்த காலேஜ் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு நல்ல காரியத்துக்காக. அவங்க என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா, நேரம் வந்து அவர்கிட்ட போயிட்டு, ஐயா நீங்க எங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க என்ன பண்ணுங்க, 100,000 போட்டு ஒரு செக்ல கையெழுத்து போட்டு கொடுங்க, திருப்பி அதை வந்து உங்ககிட்ட கொடுத்து விடுவோம், இதை எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நீங்க செய்யக்கூடியதெல்லாம் எங்களுக்கு செக்ல ஒரு கையெழுத்து போட்டு 100,000 கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரு யோசிக்கிறாரு, என்னங்க அப்படின்னா, நான் அப்படி கொடுத்தா ஒரு செக் லீஃப் வேஸ்டா போயிருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வேணாலும் நாங்க பணத்தை தரோம், நீங்க அந்த செக் லீஃப்க்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதுக்கு உண்டான பணத்தை கூட கொடுத்துடுறோம், நீங்க செக்கை கொடுங்கன்னு வாங்கிட்டு போறாங்க. இந்த செக்கையே எல்லாருக்கிட்டையும் காட்டி காட்டி, பாருங்க இந்த கஞ்சர் எவ்வளவு கொடுத்திருக்காரு, இந்த பணக்காரர் ஊர்ல பெரிய பணக்காரர் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு காமிக்க காமிக்க பார்த்தவங்க எல்லாம் மயக்கம் போட்டே விழுந்துட்டாங்களாம். அவர் போய் 100,000 கொடுத்திருக்காரா, நிஜமாவா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோ பாருங்க செக் லீஃப அப்படின்னு காட்டி காட்டி, அவரு 100,000 கொடுத்தார், நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டு கேட்டு ஒரு ஒருத்தர்கிட்டையும் அவங்கனால முடிந்தத அவங்களுடைய செல்வாக்கு ஏற்ற வகையில வாங்கிட்டாங்க. டார்கெட் வந்துட்டது. இப்ப இவங்க திருப்பி போய் அது அவர்கிட்ட கொடுக்கறதுக்காக போறாரு. அப்ப அந்த கஞ்சர் சொல்றாரு, எனக்கு ஒரே போனுங்க, ஒவ்வொருத்தரும் போன் செஞ்சு நீயா இவ்வளவு கொடுத்த, நீயா இவ்வளவு கொடுத்தேன்னு கேக்கும் போது என்ன பாராட்டி பேசும்போது சில்லுன்னு இருந்தது. கொடுப்பதுல அவ்வளவு கௌரவம் இருக்கு, நான் திரும்பி வாங்க விரும்பல, பரவாயில்லைங்க நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஈத்துவக்கும் இன்பம் இல்லையா, இதை அனுபவித்து பார்க்கும் பொழுது இதனுடைய அழகு தனிதான். அதாவது சுவாமிஜி சொல்லுவாங்க, எப்பயுமே மனித குலத்துல என்ன சிறப்புல ஒன்று, யார் படுற துன்பத்தையும் கண்டு இறங்குறதும் அந்த துன்பத்தை போக்க முயல்வதும் தான். அந்த வகையில எழுந்த செயல் தான் தொண்டாக மலர்ந்தது. அடிக்கடி அவங்க சொல்றது, வாழ முடியாதவங்க இருக்காங்க, வாழ தெரியாதவங்க இருக்காங்க, வாழ்வை இழந்தவர்கள் இருக்காங்க, இவங்களை எல்லாம் காத்து அவங்களை எல்லாம் அவங்களுக்கு தேவையான அன்றாட மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ பூர்த்தி செய்யக்கூடியது சமுதாய நலம்தான். எல்லாருமே அதனால
தொண்டை மேற்கொள்ளணும்னு சொல்வாங்க. அவங்கவுங்க தங்க உழைப்பின் பலன்ல ஒரு பகுதியை ஒதுக்கி ஈகையாக கொடுக்கணும். ஈகையாலதான் கொடுப்பவரின் மனமும் எளிதாகும், ஏற்பவருடைய வாழ்வும் வளமாகும். எனவே அந்த இரண்டு வகையிலையும் அந்த தொண்டு நலம் செய்யக்கூடியது. ஒரு சமுதாயத்துல மூன்றில் ஒரு பங்கு குழந்தைகள், மூன்றில் ஒரு பங்கு முதியவர்கள் இருக்காங்க. இவங்களை எல்லாம் காத்து உழைத்து பொருள் ஈட்டி இவங்க வந்து யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்றதுனாலதான் திருவள்ளுவர் என்ன சொல்வாங்க, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் நின்ற துணைன்னு சொல்வாங்க. ஒரு டீ கடையில ஒரு வயதான பிச்சைக்காரர் அங்க நின்னுக்கிட்டு பிச்சை எடுக்கிறார். விடிய கால அவருக்கு குளிரா இருக்கு போல இருக்கு, டீ கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. டீ கடைக்காரா காலையில இப்படி ஒருத்தர் வந்து நிக்கிறதே அசிங்கமா நினைக்கிறார். போ நவுந்து போ நகந்து போன்னு சொல்றாரு. அவரு கேட்கவே இல்ல, பிடிவாதமா அவர் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. இந்த டீ கடைக்காருக்கு வந்த கோபத்துல அந்த சுடுதண்ணீரை எடுத்து அவர் முகத்துல ஊற்றி விட்டுறாரு. அங்கு எதாச்சியா வந்த ஒரு பிச்சைக்கார சிறுமி நேர வந்து அந்த டீ கடைக்கார்ட்ட கேக்குறார், ஏன் தாத்தா மேல தண்ணி ஊத்துன, ஏன் தாத்தா மேல தண்ணி ஊத்துன அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டீ கடைக்காரர் சொல்றாரு, அவகிட்ட காசு இல்ல, காலையில போய் நவுந்து போனான் போல அங்கேயே நின்னுகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த சிறுமி என்ன பண்ணுச்சு, அது தட்டுல இருக்கிற அந்த காசை அப்படியே கொட்டுது. என்னிக்க இப்ப தாத்தாக்கு டீ கொடு அப்படின்னு சொல்லுது. அப்ப அந்த டீக்காரர் என்ன பண்றாரு, அந்த காசை அந்த வேண்டிய காசை எடுத்துக்கிட்டு, இந்தா நீ எடுத்துக்க அப்படி போதும் இவ்வளவுதான் அப்படின்னு தள்ளுறாரு அந்த பக்கம். அப்ப அந்த சிறுமி சொல்லுது, அதையும் நீயே வச்சுக்க, இப்படி யாராவது வந்தா மறக்காம டீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அது பிச்சை எடுக்கிற குழந்தையா, அது சுடுதலும் குளிரும் உயிருக்கு இல்லை, சோர்வு விழுச்சிகள் தொண்டருக்கு இல்லைன்னு சொல்றாரு மகாகவி பாரதியார். கொடுப்பதில் தான் ஆனந்தம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, மகிழ்ச்சி இருக்கு. அப்படி இல்லைன்னா தாய் வந்து குழந்தைக்கு பால் கொடுப்பாளா, உணவு கொடுப்பாளா, தந்தை நேரத்தை கொடுப்பாரா, ஆசிரியர்கள் உலகம் முழுவதும் அறிவை கொடுத்து கொண்டிருக்காங்க, அவங்க அறிவை கொடுப்பாங்களா? மேல் உலகம் இல்லெனிலும் ஈதல் நன்று என்கிறார் தெய்வ புலவர். இல்லை என்றாலும் ஈதல் சிறப்பு, ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது உதையும் இல்லை உயிருக்கு. அதாவது சமுதாயத்துல நோய் உள்ளவங்க, உறுப்பிழந்தவங்க, உடல் உறுப்புகள் குறைவா பிறந்து விட்டவங்க எல்லாரும் வாழ்றதுக்கு உழைக்கும் வலிவும் வயதும் உடையவர்கள் தான் உதவி செய்யணும். இத்தகைய ஈகை இல்லாம மனித குலம் வாழ முடியாது. ஈகை அறிவிலோ செல்வத்திலோ குறையா இருக்கிறவங்களுக்கு அந்த நிறையா இருக்கிறவங்க உதவி வாழ வைக்கிறது தான் ஈகை. கொடுத்து வாங்குவது கடமை அப்படிம்பாங்க மகரிஷி. கொடுக்காததையே திருப்பி கொடுக்க வேண்டும் அப்படின்ற போது அதுதான் தொண்டு ஈகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈகை இல்லாத எந்த நாடும் மனிதனும் சுகமா இருக்கவே முடியாது. அறிவு அதாவது எதுல அது சுவாமிஜி கொண்டு வந்து வைப்பாங்க, அறநெறிகள் மூன்றுல அதை கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா? பணம், பணமோ செல்வமோ குறிப்பாக நேரம் வந்து ஒதுக்கணும். பிருந்தாவன் முதியோர் இல்லத்துல ஒரு டீச்சர் வந்து அங்க தங்கி இருந்தாங்க. அவங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பிரின்சிபல், ஆல்மோஸ்ட்
வயதானவர்களுடைய நிலை முதியோர் இல்லங்களாக தான் இப்போ இருந்துகிட்டே இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அவங்களுடைய நேரத்தை அப்படின்னு சொன்னா சொல்லி பாடங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அங்க உள்ள கிராமத்துல உள்ள குழந்தைகள் எல்லாம் வர வச்சு அதுல குறிப்பா ஒரு குழந்தை பாடத்துல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருது, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வருது. அவங்க இருக்கிறதும் முதியோர் இல்லம், அங்க இருந்தால் கூட புரோஜனமா வாழணும், மற்றவர்களுக்காக வாழணும் அப்படின்றது எவ்வளவு ஒரு உயரிய இயல்பு. புத்தர்கிட்ட போய் யார் நல்லவர் யார் கெட்டவர் அப்படின்னு கேட்கும் பொழுது புத்தர் சொல்றாரு, பிறரை பற்றிய அக்கறை உடையவர்கள் நல்லவர்கள், பிறரை பற்றிய அக்கறை இல்லாதவர்கள் கெட்டவர்கள் என்று ரெண்டே வரியில முடிச்சிடுறார். அதாவது நம்ம மத்தவங்க மேல காட்டுற அந்த கன்சர்ன், அந்த அதுதான் இன்றைய வாழ்க்கைக்குள்ள குறையா இருக்குன்னு சொல்லலாம். இது இந்த வாழ்க்கையோட அபூர்வமான அந்த குணமே இதுதான். பெர்னார்ட் ஷாக்கு ஒரு முறை பாத்தீங்கன்னா மார்பு வலி வந்துடுச்சு, நெஞ்சு வலி. அவரு துடிக்கிறாரு, அவர்னால எழுந்துக்க முடியல, நடக்க முடியல. அவர் காலையில எப்பயும் எழுந்து போய் டீ போட்டு சாப்பிடுவார், அதை சாப்பிட முடியல. அவர் டாக்டருக்கு உடனே ஃபோன் பண்ணி அந்த காலத்துல எல்லாம் வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு வேகமா வாங்கன்னு கூப்பிடுறாரு. டாக்டரும் ஓடி வராரு, இவரை விட வயதானவர் மாடி ஏறி வராரு பாருங்க, மூச்சு இறக்கிது, அப்படியே சோஃபால தொப்புன்னு உட்கார்ந்துடுறார். எனக்கு நெஞ்சு வலிக்குது, வந்து அப்படியே வேக்குது அவருக்கு உடம்பெல்லாம். கிட்டு கிட்டுன்னு ஷாப் வந்து பெர்னார்ட் ஷாப் படுத்துட்டு இருந்தவர் அப்படியே எழுந்து என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா, ஓடி போய் அவருக்கு கெட்டில வச்சு ஒரு டீய போட்டு ஒரு ஆஸ்பிரின் மாத்திரைய கொண்டு வந்து கொடுக்கிறார். பக்கத்திலேயே நின்னு அவரை கேக்குறாரு, பார்த்தா அவருக்கே தெரியல ஒரு 15 நிமிஷமா நின்னுட்டு இருக்காரு. கேக்குறாரு, எப்படி இருக்க எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் போச்சு, அந்த டாக்டர் டபக்குன்னு எழுந்து உட்கார்றாரு. ரொம்ப சீரியஸா பார்த்துட்டு ஒரு பேக்ல இருந்து ஒரு அவருடைய பில்லு எடுத்து எழுதுறாரு, 30 பவுண்ட் பில்லிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பெர்னார்ட் ஷாக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அப்ப அவர் சொல்றாரு, நீ என்ன சொன்ன, உன்னால எழுந்துக்க முடியலன்னு சொன்ன, அதை சரி பண்ணிட்டனா, நடக்க முடியாதுன்னு சொன்ன, அதை சரி பண்ணிட்டனா, டீ போடல அதை கூட போக முடியல, காலையில இருந்து ஒன்னும் சாப்பிடலன்னு சொன்ன, டீ போட்டியா நீ, அப்புறம் எல்லாமே செஞ்சுட்ட, என்னையும் பாத்துக்கிட்ட, அப்ப உன்னுடைய எல்லா கம்ப்ளைண்ட்டையும் நான் சரி செஞ்சிட்டேன், இந்த பில் இத கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். எப்பயுமே மத்தவங்களுக்காக நாம யோசிக்கும் போது, அவங்க கஷ்டம் வந்துருச்சே அதை போக்கணும்னு நினைக்கும் போது, நம்ம கஷ்டம் பல சமயத்துல ஒரு கஷ்டமா தெரியறது கிடையாது. வீட்டுல பாக்கலாம், பாட்டி இருப்பாங்க, பாட்டி சொல்லுவாங்க தாத்தா கிட்ட, ரொம்ப தலை வலிக்குதுங்க, நீங்க போயிட்டு வரச்சே எனக்கு கொஞ்சம் டிஃபன் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதுவுமே செய்யலைங்க, நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம், நம்ம ரெண்டு பேரும் வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தாத்தா போய் டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவார். வந்து பார்த்தா அப்படி ஒரு வாசனை மூக்க தொலைக்கும், பாட்டி பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருப்பாங்க, என்னன்னு கேட்டா பேரன் கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப மட்டும் எங்க போச்சு தலைவலி? நிறைய வீட்டுல இது நடக்கிறது தானே இல்லையா? பிறர் மீது அன்பும் கருணையும் இருந்தா நமது உடல் 1000 மடங்கு வலிமை உடையதாக இருக்கும். இதுதான் ஆச்சரியம், ஆச்சரியமான விஷயம். அதாவது இந்த தர்மம், ஈகை, தொண்டு அப்படின்றது கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அறநெறிகள்னு நம்ம சிந்திப்போமே, ஆனா இந்த இது வந்து ஒரு ஆழமான அகலமான ஒரு சிந்தனை பரப்புன்னு சொல்லலாம். அதாவது வடமொழியில என்ன சொல்வாங்க, தர்மம் அப்படின்ற அந்த சொல்லை வந்து அறநெறிக்கு சொல்வாங்க. அதாவது எல்லாவற்றையும் நிலையாக இருக்க செய்யறது தான் தர்மம். த்ரு அப்படின்னு சொன்னா தர்ம, தட் விச் சஸ்டெயின்ஸ், எல்லாவற்றையும்
நிலை நிறுத்தி கொண்டிருப்பது. அத்தகைய வலிமையுடையது தர்மம். அதாவது அறுத்து செய்யக்கூடியது அறம்னு சொல்லுவாங்களாம், எல்லாவற்றையும் தாங்குவது தர்மம்னு சொல்லுவாங்களாம். அதாவது தர்மம், தர்மத்துல பல வகை இருக்கு. கால தர்மம், யுக தர்மம், வர்ணாஸ்ர தர்மம், குல தர்மம், ஜாதி தர்மம், தொழில் தர்மம், இப்படி எல்லாம் இருக்கு. இந்த உலகம் வாழ எது ஆதாரமா இருக்கோ அது தர்மம். அப்படி இந்த உலகம் இருக்கு இல்லையா, அப்ப இந்த உலகத்துல அமிர்தமே கிடைச்சாலும் தனியா சாப்பிடுறது கிடையாது. யாரு? சுயநலம் இல்லாம வாழ்றவங்க அப்படின்னு சொல்றாரு புலவர். இது உண்மையான பண்பு. ஒரு குழந்தை கிட்ட ஒரு பொருளை கொடுத்துடுறோம், கொடுத்துட்டு அது என்ன பண்ணும், எடுத்துக்கிட்டு ஓடும். அப்ப அப்பா திட்டுவார், போ போ எல்லாருக்கும் கொடு அப்படின்னு சொல்வாரா? அப்படின்னு சொன்ன பெற்றோர்கள் எவ்வளவு பேர் இங்கேயே சாப்பிட்டுட்டு வாய தொடச்சிட்டு யாருக்கும் தெரியாம அப்படின்னு சொல்லுவாரே ஒளிய, முட்டாள் மாதிரி வெளியெடுத்துட்டு போகாதேன்னு சொல்லுவாங்க. இயல்பாக இருப்பத குழந்தையுடன் மாற்ற முயற்சி செய்யறோம் இல்லையா. இயற்கையாக இருக்கு. இலக்கியத்திலும் வாழ்விலும் பின்பற்றுகின்ற அறம் வேறு வேறா இருக்கு. நிஜம்தானே? பிறருக்கு பங்கிட்டு கொடுக்கறதுனாலதான் அறம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது அருட்தந்தை சொல்வாங்க, 1% வந்து கொடுக்கணும்னு கர்மயோகத்துல சொல்லுவாங்க. நம்ம சொல்ற அந்த இரண்டொழுக்க பண்பாடு கூட பின்பாது என்ன, என்னால் முடிந்த உதவியை துன்பப்படும் உயிர்களுக்கு செய்வேன் அப்படின்றது தானே. பசிக்கும் போது ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் எப்பயுமே நிறைய பழம் பிஸ்கட் எல்லாம் வச்சுட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டு சாப்பிடுவாரு. யாருக்கு சுகர் குறைஞ்சாலும் அந்த குளுக்கான் டி வச்சிருப்பாரு, பிஸ்கட் எப்பயுமே அவர்கிட்ட ஸ்டாக் இருக்கும். சில பேர் கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் குறை சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இவர் சாப்பிடணுன்றதுக்காக எப்பயும் இதை வச்சிருக்காரு, நம்ம எல்லாருக்கும் சேர்த்து இவருக்கு எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இல்லறத்துல உள்ளவங்க மத்தவங்க என்ன சொல்வாங்க அப்படின்னு நினைச்சா நல்ல காரியம் எதுவுமே செய்ய முடியாது. பட்டினத்தார் ஒரு முறை எங்க படுத்திருக்காருன்னு சொன்னா, இந்த அறுவடை செய்த அந்த வயல்ல குச்சி குச்சியா இருக்கும், அந்த நெல் எல்லாம் அறுத்த பிறகு அந்த வைக்கோல் குச்சிகள் இருக்கும், அது மேல படுத்துக்கிட்டு இருக்காரு சௌகரியமா. ஒரு 2 பேர் அந்த பக்கமா வராங்க, தண்ணி எடுக்கிறதுக்காக வராங்க. அதுல ஒரு பொண்ணு சொல்றாரு, ஒரு பொண்ணு என்ன சொல்றாங்க, எவ்வளவு பெரிய மகான் இவர், எவ்வளவு எளிமையா இருக்காரு அப்படின்னு பாராட்டுறாங்க. அடுத்த அம்மாவிற்கு இவரை பார்த்தாலே பிடிக்கல. அப்ப அவங்கனால ஒப்புக்கொள்ள முடியல, தலைய வரப்புல வச்சிட்டு இருக்காரு, இவர் என்ன பெரிய மகானா அப்படின்னு கேக்குறாங்க. பட்டினத்தார் பாக்குறாரு, மெதுவா வரப்புல இருந்து இறங்கி வயல்ல படுத்துக்கிறாரு. அப்ப இவங்க தண்ணி எடுத்துக்கிட்டு திரும்பி வராங்க. அப்ப முதல் பொண்ணு சொல்றா, பாரு பாரு இவரு தன்னுடைய நிலைய மாற்றிக்கொண்டு படுத்திருக்காரு பாரு இப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இரண்டாம் அவள் இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா, பிறர் என்ன பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கணுமா, அவர் பெரிய சாமியாரா அப்படின்னு சொல்றாங்க. பிறருடைய அங்கீகாரத்திற்கு ஏங்கினால் நாம் பல நல்ல காரியத்தை செய்ய இயலாது. அதாவது ஆபீஸ்ல லஞ்ச் பாக்ஸ்ல எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, லஞ்ச் டைம்ல 3 பேர் சேர்ந்து ஒன்னா சாப்பிடுவாங்க. அவங்க டிஃபன் எல்லாம் பிரிச்சு சாப்பிடும் போது ஒருத்தர் வந்து எப்பயுமே இட்லி கொண்டு வருவாரு, ஒருத்தர் வந்து புட்டு கொண்டு வருவாரு, இன்னொருத்தர் சப்பாத்தி கொண்டு வருவார். அதாவது ஆதி காலத்திலிருந்தே இதுதான் இவங்க கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க.
அப்ப அதை எடுத்து சாப்பிடும் போது நொந்துக்குவாங்க, இதேதான் கொடுக்கறான், மாற்றி கொடுக்கிற இதுவே அவர்கிட்ட கொஞ்சம் கூட இல்லை, தினமும் இதை எப்படி சாப்பிடுறது. அந்த அம்மாவும் வேலைக்கு போறவங்க போல இருக்கு, அவச அவசரமா சமைச்சு போட்டுட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மூணு பேரும் குறை சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு போய் இன்னைக்கு நம்ம சொல்லணும், இத மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாவை, அவங்க வீட்டு அம்மாவை அவங்க அவங்க மிரட்டுறாங்க. இது போல நாளைக்கு நீ செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நான் மேலேருந்து குதிச்சிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறாரு. என்ன ஆகுது பாப்போம், இத்தனை வருஷம் கழிச்சியாவது மாறாளான்னு பாப்போம்னு. அப்ப அடுத்த நாள் வந்து சாப்பிட உட்காந்து கடவுளெல்லாம் வேண்டிக்கிட்டு டிஃபன் பாக்ஸ பிரிக்கிறார். அப்புறம் இட்லி பிரிச்சவருக்கு உள்ள பார்த்தா இட்லி தான் இருக்கு. அவருக்கு அவமானமா இருந்தது, டபக்குன்னு குதிச்சிட்டாரு. சப்பாத்திய பிரிச்சவருக்கும் அதுதான் இருந்தது, அவரும் இவர் குதிச்சாரு என்ன குதிச்சிட்டாரு. மூணாவது புட்டுக்காரு அவரும் குதிச்சிட்டாரு. எல்லாம் வந்து வேகமா அங்கங்க கொஞ்சம் எலும்பு உடஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு சின்ன ஒரு மாடிதான் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் அவங்க வீட்டு அம்மாங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேக்குறாங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படி மூணு பேரும் செஞ்சாங்க அப்படின்னு. முதல் வீட்டுக்காரமா சொல்றாங்க, அவரு சும்மா சொல்லுவாருங்க, கன்ஃபார்ம்டா எல்லாம் செய்ய மாட்டாருன்னு நினைச்சேன், இத்தனை நாள் இதை தானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாம் அவங்க சொல்றாங்க, இந்த அளவுக்கு இவருக்கு கோபம் வரும்னு எனக்கு நினைச்சு பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது அம்மா சொல்றாங்க, எனக்கு ஒண்ணு புரியவே இல்லைங்க, வீட்டுல சப்பாத்திய பிசைஞ்சதும் இவரு தான், திரட்டினதும் இவரு தான், சுட்டதும் இவரு தான், நான் வெறும் சப்ஜி தான் செஞ்சேன், ஏன் இவர் குதிக்கணும், எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இது எதுக்கு இது சொல்றது அப்படின்னா கூட, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றது அந்த நினைப்பு தான் குழப்ப கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப மனசாட்சி தானே முக்கியம். சங்க இலக்கியத்துல தொன்று பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஒரு யுகத்திற்கு கூட ஒரு தர்மம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ரத்த யுகம், கலியுகம், வியாபார யுகம், அப்புறம் திரேத யுகம். முதல் யுகத்துல ஈகை ஒரு பசு போல இருந்துதான், அதாவது நாலு கால் உடைய ஒரு தேவதையாக, அதாவது இந்த தொடக்கத்துல, இந்த உலகத்துடைய தொடக்கத்துல ஒரு யுகம் முடிந்து அடுத்த யுகம் வரும்பொழுது ஒரு கால் வெட்டப்பட்டதான். அப்ப மூன்று கால்கள் இருந்துதான். இது போல ஒவ்வொரு கால்களும் ஒவ்வொரு யுகத்துல இழந்து கலியுகத்துல ஒரே ஒரு காலோட நின்று கொண்டு இருக்கான். இது ஒரு உருவகம்தான். மகாபாரதத்துல கலியுகம் பற்றிய ஒரு சிந்தனை வரும், தர்மம் நசிந்து கொண்டிருக்கு அப்படின்ற அந்த ஒரு குறிப்பு. அதாவது தர்மன் வந்து ஒரு கனவு காண்பானா, அதுல என்ன அப்படின்னு சொன்னா, தான் கண்ட அவருடைய கனவு பற்றி அவர் என்ன செய்வாரு அப்படின்னு சொன்னா, அர்த்தம் கேட்கறதுக்காக வந்து பெரியவர்கள் கிட்ட பொருள் கேட்பாராம். அவர் கனவு என்ன அப்படின்னு சொன்னா, ஏரி நிரம்பி கிணற்றுக்குள்ள நீர் வர மாதிரி இருக்கணும் இல்லையா. பொதுவா ஏரி நிரம்பும் கிணற்றுல ஊறும், ஆனா இங்க பாத்தீங்கன்னா கிணற்று நிரம்பி ஏரிக்கு செல்வதா கனவு கண்டிருக்காரு. அடுத்ததாக தாய்ப்பசு, அந்த தாய்ப்பசு பாத்தீங்கன்னா அவர் கனவுல அந்த தாய்ப்பசு நிற்கும், கன்று பசு தாயிடம் சென்று முட்டி பால் குடிப்பதாக தான் நாம பொதுவா பார்த்திருக்கோம். ஆனா அவர் கனவுல ஒரு விபரீதமான ஒரு விஷயம், விசித்திரம் என்ன அப்படின்னு சொன்னா, கன்றுடைய மடியில ஒரு தாய் பசு என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, பால் குடிக்கிறதா கனவு கண்டிருக்காரு. எனக்கு பொருள் தெரியல, நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தர்மன் வந்து
தருமன் வந்து அங்க பெரியவர்களை எல்லாம் பார்த்து கேக்குறாரு. அப்ப கலியுகத்துல ஏரி நிரம்பி வருகிறதா இல்லையா அப்படின்னு பார்த்தா, இந்த இப்ப நம்ம பார்த்தோமே ஆனா இந்த கிணறு எல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால அதை பம்ப் செஞ்சு ஏரியில விட்டு கொண்டு இருப்பாங்க. அதாவது என்ன செய்யறாங்க, என்ன குறிப்பு அப்படின்னு சொன்னா, இயற்கையில கிடைக்கக்கூடிய அந்த செழுமையான அந்த ரிசோர்சஸ் எல்லாம் எடுத்து தகாத முறையில ஒரு ஒரு இடத்துலயும் வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு ஒரு ஃபங்க்ஷனா, ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனா அந்த இடத்துல ஒன்ன உருவாக்குறாங்க. உருவாக்கி அவ்வளவு நீரையும் கொண்டு போய் ஒரு பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பார்க்கலாம். வந்து சொல்லணும் அப்படின்னா, அந்த தெப்பத்துல கூட என்ன பண்ணுவாங்க, தெப்பத்துக்காக வந்து கிணற்றுலேந்து அந்த தண்ணியை கொண்டுட்டு போய் ஒரு குளத்தை உருவாக்குவாங்க. அதாவது நீரை இடம் மாற்றி குளமாக ஆக்கி பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இப்ப வந்து ஒரு ஒலிம்பிக் நடக்குது அப்படின்னு சொன்னா, கடைசியா ஒலிம்பிக் நடத்திய அந்த நாடு பாத்தீங்கன்னா, இவ்வாறுதான் அங்க 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 வந்து ஒரு குளத்தை வந்து உருவாக்குச்சு. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, அந்த இயற்கை ரிசோர்சஸ உறிஞ்சுபட்டு கொண்டு இருக்கு அப்படின்ற அந்த ஒரு பாடத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தோமே. ஆனா கிணற்றில் இருந்து ஏரிக்கு உறிஞ்சப்படுது. அப்போ இது கலியுகத்தின் தாக்கம், இயற்கையை மதிக்க மாட்டார்கள் அப்படின்ற ஒன்ன சொல்றாங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, பழைய வாழ்க்கை முறையெல்லாம் எடுத்துக்கொண்டா, ஒரு வயதுக்கு பிறகு, ஒரு எல்லைக்கு பிறகு பிள்ளைகளை சார்ந்து இருக்க மாட்டாங்க. டாக்டர் கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எதுவும் வேணாம், ஒன்னும் தேவையில்லை, அவசியம் இல்லை, இப்ப என்ன உடம்புக்கு சரியா இல்லைன்னா என்ன, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நமது இன்றைய மனோபாவம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பு எடுத்திருக்காங்க. அதுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொன்னா, மரணத்திற்கு யாருமே தயார் இல்லை, எப்படியாவது தன்னை தக்க வைத்து கொண்டு அதிக நாள் வாழ்ந்து விட வேண்டும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்ப யாருக்கும் தொந்தரவு இல்லாம வாழ்ந்து விட்டால் பரவாயில்லை, அப்ப போறதுக்கு அவங்க தயாராவே இல்லை. அந்த ஒரு மனநிலை பெருகி வருவதாக குறிப்பு சொல்றது. அட் எனி காஸ்ட் பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தியாவது நாம வாழ்ந்துடணும் அப்படின்ற இன்றைய இந்த சிந்தனை மேலோங்கி இருக்கிறதாக ஒரு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஒரு வீட்டுல ஒரு பெண்ண, அவங்க பாத்தீங்கன்னா அந்த அவங்க வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அவங்களுக்கும் கணவருக்கும் ஒரு சின்ன அபிப்பிராய பேதம். அப்ப பெற்ற தாய் தகப்பன் என்ன சொல்லணும், பேசி சரி செய்துக்கலாம்னு சொல்லணும். அப்படி சொல்லாம உனக்கு நாங்க இருக்கோம், அவன் சொல்றத நீ கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க மட்டுமே இருப்போம்னு நிர்ணயம் பண்றதுக்கு இவங்களுக்கு யார் உரிமைய கொடுத்தா? பெண்ணுடைய பெண்ணை விவகாரத்து வாங்க வச்சு எத்தனை விவகாரத்துகள் வந்து கொண்டு இருக்கு இப்ப இல்லையா? அப்ப மகனின் வாழ்க்கைய நாசம் ஆக்குறாங்க. கவுன்சிலிங்ன்ற பேர்ல இங்க நிறைய விவகாரத்து வரு கல்யாணம் லவ் மேரேஜ்ன்னு சொல்றாங்க. மோஸ்ட்லி எப்படி கொண்டு வந்து முடிஞ்சிருது அப்படின்னு சொன்னா, நிறைய விவகாரத்துகள்ல முடியறது. அப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இங்க கவுன்சிலிங் செய்ய வேண்டியது யாரு, பெற்றோர்கள் தானே. நான் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் பிள்ளைங்களை, இது வரைக்கும் என் பொண்ணுகிட்ட ஒரு காசு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு, நாம ஏன் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செலவு செய்யட்டும் அப்படின்ற அந்த சிந்தனை வரலாமா? குழந்தைகளுடைய வருமானத்தை வாழ்றத பெற்றோர்கள் இப்பொழுது விரும்புகிறார்கள். கடமை எல்லாம் இருக்கு, ஆனா இப்போது இருக்கக்கூடிய நிலை இது என்று மட்டும்தான் சொல்றோம். இதுதான் கன்றுக்குட்டி மடியில் தாய் பசு பால் குடிப்பது. பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நம் வேலை, அவங்களுக்கு வசதிகளை செய்து கொடுப்பது நம் வேலை, அவங்களை நம்பி நாம உயிர் வாழ்வது அப்படின்றது நம்முடைய வேலை இல்லை. நாம
நீங்க நிம்மதியா இருங்க, எனக்காக கஷ்டப்படாதீங்க அப்படின்றதுதான் சரியான பெற்றோர்களின் பண்பாக கடமையாக இருக்க முடியும் என்று பரதனுக்கு அந்த பெரியவர்கள் எல்லாம் விளக்கினார்கள். ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு யுக தர்மம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு எழுதி வச்சாங்க. ஒவ்வொரு வர்ணத்திற்கும் கூட ஒரு தர்மம், சத்திரியனுக்கு பிராமணனுக்கு, இப்படி ஒரு ஒரு வகையான தர்மம் இருக்கு. தர்மம் எந்த வகையில் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு 10 வகையா அதை சொல்றாங்க. வியக்தி தர்மம் அப்படின்னு சொன்னா தனி மனிதனுக்கு சொல்லப்பட்ட தர்மம். பரிவாரி தர்மம் அப்படின்னு சொன்னா இது ஒரு சரித்திர உண்மைகள் அப்படின்றதுனால இதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வதும் நமக்கு பயனாக தான் இருக்கும்ன்றதுனால இதை எடுத்துக்கொண்டோம். பரிவாரி தர்மம் அப்படின்னு சொன்னா குடும்பத்திற்காக சொல்லப்பட்ட தர்மம். சமாஜ தர்மம்னா சமூகத்திற்காக சொல்லப்பட்டது. ராஷ்டிர தர்மம் அப்படின்னு சொன்னா தேசத்துக்காக சொல்லப்பட்டது. தேசம்னு பார்க்கும்போது சீனாவை எடுத்துக்கோம், இந்தியாவை எடுத்துக்கோம், நம்ம சண்டை வருகின்ற நாடுதான். ஆனா நம்ம சீனாவுக்கு போனோம்னு வச்சுக்கோங்க, 6 மாசம் கழிச்சு திருப்பி போனோம்னா அங்க கட்டிடம், பிரிட்ஜுன்னு, ரோடுன்னு கம்ப்ளீட்டா டோட்டலா அந்த ஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே மாறி இருக்கும். அசுர வேகத்துல அங்க வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்தியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு பாலம்னு கட்டுவாங்க, ஆனா இங்க ஆட்சிதான் மாறிக்கிட்டே இருக்கும், வேறு எதுவும் மாறாது. நாம கற்றோம் 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 கட்டிக்கிட்டே இருக்கும். ஒரு 10 மைல் பாலம்னு வச்சுக்குவோம், சீனாவில கட்டணும் அப்படின்னு சொன்னா அவ்வளவு துரிதமாக வேகமாக செயல்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க 10 மாதத்துல 12 மாதம், 1 வருஷத்துல 11 மாதம் திட்டமிடுவோம், ஒரே மாசத்துல வேலையை செஞ்சு முடிச்சிருவோம் சொல்றாங்க. இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சு வச்சிருவாங்க, அத்தனை மாதமும் யோசிச்சுட்டு இருப்பாங்க போலன்னு தோணும், எப்போதும் முடியும் இந்த பாலம், இது இவ்வளவு நேரம் இந்த ரோட கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறதுக்குள்ள காலையில விடிஞ்சு போயிடுதே நம்ம நினைக்கிறவங்க ஜாஸ்தி. அதாவது இங்க நம்ம நாட்டுல அளவு கடந்த சுதந்திரம் இருக்கு போல இருக்கு. அதாவது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாணவ தர்மம்னு சொல்லுவாங்க, அதாவது மானுட தர்மம், மனுஷ தர்மம்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வர்ணாசிரம தர்மம் இருக்கு, ஆபத் தர்மம் இருக்கு, யுக தர்மம் இருக்கு, பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கெல்லாம் ஒரு தர்மம் இருக்கு. நம்ம வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அது இருக்கு. பிச்சை போட்டா கூட எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கு, அதை திருப்பாவை சொல்கிறது. சன்னியாசிக்கு சமைத்த உணவை போடணும், பிரம்மச்சாரிக்கு சமைக்காத அரிசி கொடுக்கணும். ஏன்னா சமைக்காத அரிசிய குருகுலத்துக்கு எடுத்துட்டு போய் அங்கு குரு பத்தினி சமைத்து அப்புறம் அதை பிரசாதமா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. கிரகஸ்தத்துல பார்த்தா சமைக்காத உணவு மனைவி கையில சமைச்சு சாப்பிடுவாங்க. சன்னியாசிக்கு ஒருபோதும் நெருப்பு தொடக்கூடாதுன்ற காரணத்தினால சமைக்காத உணவை அவங்களுக்கு கொடுக்க கூடாது, சமைத்த உணவையெல்லாம் ஈகையாக கொடுக்கணும், தொண்டுள்ளத்தோடு நாம கொடுக்கணும். இப்படி 10 வகையா பிரிச்சு இது வந்து வேறுபட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த 100ஆண்டுல தர்மம் என்று அறநெறி வாழ்க்கை முறை என்று எடுத்துக்கொண்டு தர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் என்ன, ஏன் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த உலகம் சௌக்கியமாக சுபிக்ஷமாக இருக்கணும்ன்றதுனால அருத்தந்தை இதை தவத்திலேயே கொண்டு வந்துடுறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்று அந்த உணர்வை நமக்கு அப்படியே எவ்வளவு பேர் ஒரு காலையில இன்னைக்கு 1000000 பேர் செய்வோம் தியானம் செய்து கொண்டு இருப்போம் அப்படின்னா அவ்வளவு பேருக்கும் அந்த சிந்தனையை நமக்குள்ள விதைத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது வேரூன்றி நமக்குள்ள அது ஈங்க ஆரம்பிச்சு வளர்ந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் இத்தகைய இந்த ஜூம் எல்லாம் கூட வர முடியாத சூழ்நிலையிலையும் நாம இணைவோம்,
வந்து ஒன்னு செய்யணும்னா தடை ஏதும் இல்ல, முயற்சி இருந்தால் இது சாத்தியம்தான் என்ற அளவுல வந்து நமக்கு வந்து அருத்தந்தை இதையும் கொடுத்திருக்காங்க இல்லையா. அப்ப மனிதன் வந்து ஈகைய தர்மத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப அது ஏன் பின்பற்றப்படலை அப்படின்னு சொன்னா ஒரு ரொம்ப ஒரு கஷ்டம், இந்த காலத்துக்கு அது ஒத்து வராது அப்படி எல்லாம் இருக்கு. தர்மத்தை எந்த பகுதி வரை உன்னால் நிறைவேற்ற முடியுமோ அந்த பகுதி வரை தர்மத்தை நிலைநாட்டினால் எஞ்சிய பகுதியை தர்மமே நிலைநாட்டி கொள்ளும் அப்படின்றதுதான் உண்மை. இப்போ நாம செய்யறோம், நாமளே எல்லாத்தையும் செய்ய முடியுமா? உலக அமைதியை கொண்டு வந்துட முடியுமா? நாலு செவத்துக்குள்ள உட்கார்ந்து வாழ்த்தி கொண்டிருக்கிறோம், வீட்டுல அமைதியாக வைத்து கொண்டிருப்பது நம்முடைய வேலை. நாம செல் அருத்தந்தை சொல்வது போல வெளியே போறோம், வீட்டில் அலுவலகத்தில் என்று நாம செல்ற இடத்தை எல்லாம் அந்த அமைதியை கொடுத்து விட்டு வரலாம். ஆனா இந்த உலக அமைதி என்பது அனைவரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர் தானே. அப்ப தசரத மகாராஜர்கிட்ட கைகேயி வந்து போராடுறாங்க. அதாவது என்ன கேக்குறாங்க, அந்த ரெண்டு வரம் ரொம்ப ரொம்ப சாமர்த்தியமா கேட்டு வாங்குறாங்க. அப்ப தசரத்துக்கு மன போராட்டம் ஏற்படுது. இதை எப்படி வந்து இதை வந்து அவர் எதிர்கொள்றதுன்னு அவருக்கு தெரியல. அதாவது பாத்தீங்கன்னா தர்ம சங்கடம்ன்ற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு பார்த்தா அதர்மம் செய்யவில்லை அப்படின்னா அது ஒரு அதர்மம். அதாவது செய்தால் அதர்மம், செய்யலைன்னா ஒரு அதர்மம். அதாவது இந்த இரு தர்மத்துல எதை பின்பற்றுவது அப்படின்னு வருவதுதான் அந்த தர்ம சங்கடம். இரு தர்மத்திற்கு இடையே மோதல் வந்தால் அது தர்ம சங்கடம். ஒருவர் சொல்றாரு, ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம போறதா பஸ்ல டிக்கெட் இல்லாம போறதான்னு ஒரே தர்ம சங்கடம்னு சொல்றாரு. இது தர்ம சங்கடமா, இது அதர்ம சங்கடம் இல்லையா? அப்ப ஆட்சிய ராமனுக்கு கொடுப்பதுதான் மரபு, கன்வென்ஷன், ட்ரெடிஷன் எல்லாம். இந்த மரபை காப்பாற்ற அவர் ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்றாரு. அவர் செய்த சத்தியம் குறுக்கே வந்தது. கைகேயி பரதனுக்கு பட்டம் கட்டு பாருங்க, அதுல என்ன ஒரு நயவஞ்சகம். அந்த இடத்துல இருந்து ராமனை அகற்றணும், ராமனை காட்டுக்கு அனுப்புங்கள்னு தந்திரமா கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்ற சொல்றாங்க. சத்தியமா மரபா என்ற தர்ம சங்கடம் தசரதருக்கு. அவரு யோசிச்சாரு, மரபு நான் உண்டாக்கியது அல்ல, அது என் மீது சுமத்தப்பட்டது. ஆனா சத்தியம் என்பது நான் கொடுத்தது, காப்பாற்றப்படணும்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஈந்தேன், கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மரபை, ஆனாலும் அவர் உயிர் வாழ்ந்தாரா? உயிர் வாழல. மரபை காப்பாற்றவில்லைன்னா குற்ற உணர்வு அவருக்கு இருந்தது, அதுதான் அவரை கொன்றது. அவரால் முடிந்த அளவுதான் அவர் சத்தியத்தை தர்மத்தின் ஒரு பகுதியை காப்பாற்றினார், மரபை விட்டுட்டார். ஆனா என்ன நடந்தது, பரதன் ஒத்துக்கொள்ளல. ஒரு ஆசிரமத்துக்கு போய் 14 ஆண்டுகள் அங்கேயே ராமனின் பாதகையை பாதுகாத்து அந்த மரபை, தசரதனால் காப்பாற்ற முடியாத மரபை பரதன் அவர் பங்குக்கு காப்பாற்றி விடுகிறார் இல்லையா. அப்ப அப்பா தன்னால் முடிந்த மரபை காப்பாற்றும் பொழுது மகன் தன்னால் முடிந்த மரபை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தான். தர்மத்தில் முடிந்த பகுதியை நாம் காப்பாற்றி விட வேண்டும் என்பது நினைவில் நாம எப்பயுமே வைத்து கொள்ள வேண்டியது. கலியுகத்துக்குன்னு சில மரபுகள் இருக்கு. அந்த காலத்துல யஜ்ஞம், ஒற்றக்கால நின்று தவம் செய்யறது, ஊசி முனையில இருக்கிறது, அதெல்லாம் செய்தாங்க. ஊசி முனையில அப்படின்னும் போது அப்ப அந்த கல் குத்திக்கிட்டே இருக்கும், கவனம் அங்கேயே இருக்கும்னு செஞ்சாங்க இல்லையா. நம்ம சாந்தி தவத்துல கூட சொல்லுவாங்க, இந்த சவுக்கு காயை எடுத்து கட்டி விட்டுட்டு நினைவு அங்கேயே இருக்கணும்ன்றதுக்காக அந்த காலத்துல எல்லாம் அது குத்தி சம்டைம்ஸ் ரத்தம் கூட வருமா. அப்போ அந்த அளவுக்கு வந்து நினைவு அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாங்க.
ஆனா இப்ப இந்த சமயத்துல கடவுள் கடவுளுடைய அவங்கவுங்களுக்கு இருக்கிற வேலையில ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம இங்க உட்கார்ந்து தியானம் செய்து சிந்தனைகளை வாங்கி கொள்றது போல கடவுளின் நாமத்தை சொல்ல கூட அந்த கவனம் எப்படி இருக்கணும், அந்த நாமத்துல இருக்கணும், அந்த பஜனையில முழுமையாக இருக்கணும், அந்த தியானத்தில் முழுமையாக இருக்கணும் அப்படின்றதுதான் இங்க முக்கியம். அந்த ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் நமக்கு ரூஸ்வெல்ட் தெரியும், அவரு வந்து பேச ஆரம்பிச்சா நிறுத்தவே மாட்டாராம். நான் கூட நேரத்தை பாத்துக்கிறேன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் சொல்லுவாங்களாம், இவரு என்ன 10 நிமிஷம் பேசுறேன்னு 2.5 மணி நேரம் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. அவரு ஒரு ஸ்பீச்சுக்கு உட்காரும் போது வேகமா வாட்ச் எல்லாம் கலட்டி ஒரு முன்னாடி வச்சுட்டீங்க, கவலைப்படாதீங்க நிறுத்தி விடுவீங்கன்னு சொன்னவரு அன்னைக்கும் விடாம பேசினாராம் பாருங்க, நிறுத்தவே இல்லையா. எப்ப ஆரம்பிச்சோம் அப்படின்றது கூட அவருக்கு மறந்து போயிட்டது. அதாவது நினைவிற்கான அடையாளத்தை மறக்க வாய்ப்புண்டு. அப்ப ஒரு பொது வாரியா முழுதாக எதையும் நாம பின்பற்றுவது இல்லை. நாமம் பாதி பேர் என்ன பண்ணுவாங்க வந்து அங்க இங்க மாறி மாறி சென்று கொண்டிருப்பாங்க இல்லையா. சோ இந்த ஒரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா இந்த தர்மத்திற்கு எல்லாம் எது மூலம் அப்படின்னு சொன்னா வேதம் மூலம். வேதத்திலையும் இல்லைன்னு சொன்னா இன்றைய தேதிக்கு எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாக நம்முடைய மனசாட்சியே மூலம் தன் உணர்வு பெறணும், தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்ளணும்ன்ற வகையில அருத்தந்தை நமக்கு உள்முகமாக திரும்பி நம்மை நாமே உணர்ந்து கொள்ளும், நம்மை நாமே தெரிந்து கொள்ளும் இந்த தியானத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப கடவுளின் குரல் அப்படின்னு சொல்ற போது அதுதான் இங்க முக்கியம் இல்லையா. கடவுளின் குரல் தான் முக்கியம். அதாவது கடவுளுக்கு கூட நான் உண்டா, ஒரு சின்ன இதோட நான் முடிச்சுக்கிறேன். கடவுளுக்கு வந்து வந்து அந்த ஈகோ இருக்கா அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஆராய்ச்சி செய்யறாரு. அதாவது எப்ப வந்து மனிதனாக வந்த அந்த கடவுள் எப்பொழுது அதுக்குள்ள அந்த ஈகோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் அதை எடுத்துக்கிட்டு அவர் ரிசர்ச் பண்றாரு. ஒரு 2 வயது குழந்தை, ஒரு 1.5 வயது குழந்தை, 1.5 2 வயது குழந்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து கவனிக்கும் பொழுது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்ன அந்த குழந்தை ஒரு பிஸ்கட்டை கொடுக்கும் போது அது சொல்லுது அபிராமிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குது. எனக்கு கொடு, தொப்பைக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லுது. அதை பொறுத்த முறை அதை பொறுத்த வரை மத்தவங்க அப்போ சுதா ஆஷா இப்படி போல அதற்கு தானும் ஒரு 3rd person தான். ஒரு 3 வயது 3.5 வயது வரும் பொழுதுதான் என்ன சொன்னாலும் குழந்தை கேட்காது. சாப்பிடுனா சாப்பிடாது, குளினா குளிக்காது, இப்படியே வந்து செய்து கொண்டிருக்கும். அந்த இடத்துலதான் அந்த நான் அப்படின்றது உற்பத்தி ஆவதாக சொல்றாங்க. அர்த்தத்தை கூட 3 வயது சொல்வாங்க ஒரு பாடல்ல. அப்ப அந்த அந்த 3ல இதெல்லாம் அந்த தன்னை பற்றிய தன் உணர்வு தன் முனைப்பு வர ஆரம்பிச்சது. கடவுளை பொறுத்த வரைக்கும் நீ உண்டா அப்படின்னு சொன்னா அவருக்கு நீ என்பது கூட அந்நியம், எல்லாம் இருக்கிறது அவன் ஒன்றுதானே இல்லையா. கடவுளுக்கு நான் இல்லை அப்படின்றதுதான் உண்மையான உண்மை. அந்த வகையில அருத்தந்தை சொல்வாங்க, சேவை செய்ய முன்வருவோர் சமுதாயத்தில் தியாகம் விட்டு கொடுத்தல் பொறுமை அன்பு யாவையும் தன் இயல்பாய் பழகி கொண்டு எவ்வுயிருக்கும் கருணையோடு ஈகை செய்வோம்னு சொல்வாங்க. அதாவது உணவில் எளிமையும் உழைப்பின் கடுமையையும் ஒழுக்கத்தில் உயர்வையும் கொண்டு தொண்டாற்றுவதுதான் சிறப்பு. நம்மனால என்னெல்லாம் முடியுமோ
சமுதாயம் உய்ய, நம்முடைய சந்ததி உய்ய, எதையும் எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க. நம்முடைய வேலை கடன் பணி செய்து கிடப்பது, தனித்து நின்று தொண்டாற்றுவதை விட சமுதாய தொண்டு, அதுவும் நிறுவனங்களோடு சத்சங்கங்களோடு இணைந்து தொண்டாற்றுவதே மிக சிறப்பு என்று கூறி, இளநீராய் மழை நீராய் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று கூறி, நல்ல ஒரு வாய்ப்புக்கு உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளைகளுக்கும் இந்த ஜூம் இணைய வழி சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும் இவ்வளவு நேரம் இதை செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் அன்பான வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி பாராட்டி மனதை இறையருளோடும் குரு அருளோடும் இணைத்து நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி.